வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எங்களோட மத்தியான ருட்டீன் தான் பார்க்க போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு மூணு நாளா தொடர்ந்து மழை, நைட்ல தான் வந்து கரெக்டா மழை வருது, பகல்ல மழை இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பகல்ல இருந்தே வந்து ரொம்ப காத்து லைட்டா தூறிட்டே இருந்துச்சு. காலையில இருந்தே பார்த்தீங்கன்னா ரெண்டு மரம், வாழை மரம் வந்து தார் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு மரம் வந்து விழுந்துருச்சு, பாதி காய் வந்துருச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா காற்று அடித்து தாங்க முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா மரம் வந்து சாஞ்சிருச்சு. அதனால் வந்து அத்தி மரமும் நேற்று பார்த்திங்கன்னா சாஞ்சிருச்சு, அது இல்லாமல் வாழை மரமும் ஒன்று சாஞ்சிருச்சு. இந்த மரம் வந்து சாயிற மாதிரி பாயதூரம் வந்துருச்சு. அதனால் சரி இன்றைக்கி வந்து நம்ம குச்சி வச்சு அணவு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கோம். நெல்லிக்காய் மரமுமே பார்த்திங்கன்னா நெல்லிக்காயெலாம் வந்து அன்றைக்கி மலையில் வந்து எல்லாமே கொட்டிடுச்சு. அதை நான் பாதி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த தடவை எப்பொழுதுமே வந்து வேக வச்சு தான் ஊறுகாய் போட்டோம். இந்த தடவை சரி உப்பில் ஊறுகாய் போடலாம் அப்படின்ட்டு சரி ஊற போட்டு ஊறுகாய் போடலான்ட்டு எங்கள் நெல்லிக்காய் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா காற்று எப்படி அடிக்குது. இந்த டைமில் தான் வந்து இனிமேல் கரண்ட்லாம் ரொம்ப போகும், எப்போ மரம்லாம் விழுகுன்னு சொல்ல முடியாது. வெயில் ரொம்ப இருந்துச்சு, இப்போ மழையும் வரவும் பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் நிறைய கோழி வந்து திருப்பியும் இறந்துருச்சு. வீட்டில் ஒரு சில கோழிங்க தான் இருக்குது இப்போது, சின்ன கோழி குஞ்செல்லாம் தாங்கலை. வெயில் இருந்ததுனால அம்மா போட்ட மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மழைக்கும் குளிரும் காற்றும் சேரல, இறந்துருச்சு கோழியெல்லாம். இத்தனை நாளாக டிஃபன் கூட வந்து நான் அடுப்பில் தான் செஞ்சிட்ருந்தேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா மலையில் விரவெல்லாம் நனைஞ்சிருச்சு. அது இல்லாமல் காற்று அடிக்கிறனால அடுப்பில் சமைக்கவே முடியல, எல்லா பாத்திரமும் பறக்குதுன்னு. அந்த சாணம் வந்து வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா, சாப்பிட்டுருக்கா முட்டை வந்து பார்த்திங்கன்னா முட்டையே பறந்துருச்சு, அந்த அளவுக்கு காத்தடிக்குது. அதனால் வந்து நான் அடுப்பில் சமைக்கலை. இப்போ ஒரு ரெண்டு நாளாக வந்துட்டு ஃபுல்லாகவே கேஸில் தான் சமைச்சிட்ருக்கேன். இப்போ தான் படிக்கட்டெலாம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இவ்வளோ டெய்லி நான் வந்து கூட்டினேன். இப்போ ஒரு மூணு நாளாக எந்த வேலையுமே செய்ய முடியல, ஏன்னா காற்று திடீர்னு மழை தூறுது இந்த மாதிரி இருக்கனால. இப்போ வந்து பூ, வேப்பம் பூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வேப்பம் பூ கொட்டிகிட்ருக்கு. இப்போ நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா இதில் ஊற வச்சாச்சு, நல்லா திறந்து நல்லா வாசமாக இருக்குது நெல்லிக்காய். இந்த தடவை தான் இவ்வளோ நெல்லிக்காய் இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு, அதில் வந்து பாதி சாப்பிட்டாச்சு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் வந்து உப்பில் ஊற போட்டு வச்சுருக்கோம், நெல்லிக்காயும் ஊற போட்டிருக்கோம், நார்த்தங்காயும் ஊற போட்டு வச்சுருக்கோம், மாங்காய் ஊறுகாய் ஏற்கனவே செஞ்சு வச்சாச்சு. காலை டிஃபன்லாம் முடிச்சு காலையில் சாப்பிட்டாச்சு, மதியானம் சாப்பாடுக்கு ரெடி பண்ணுறோம். என்ன சார் பண்ணிட்டீங்க ரெண்டு பேரும்? சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து மாமா நிறைய வாங்கிட்டு வந்தது. நான் வந்து உள்ளுக்குள்ளாரே வந்து திறக்காம அந்த கூடையிலே வச்சுருக்கவும் நிறைய வெங்காயம் வந்துட்டு ஒரு மாதிரி வீணாக போயிடுச்சு. இன்னும் ஒரு பாதி வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன், பாதி வச்சுட்டு வீணாக போச்சு. சரி உரிச்சு வச்சு நம்ம ஏதாவது செஞ்சுக்கலான்ட்டு காலையில் சாதனாவுக்கு நாலு இட்லி சுட்டு போட்டுட்டு சாதனம் வந்து வெங்காயம் உரிக்க வச்சுட்டேன். ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டியா? நான் கவனிக்கல சாதம் சாப்பிட்டேன். அப்படியா? எனக்கே தெரில. அதனால் ரெண்டு இட்லி மட்டும் சாணம் சாப்பிட்டுட்டு இப்போ மாங்காய் சாப்பிட்றா பாருங்க. பக்கத்துலேயே மாங்காய் மாசா ஜூஸ் கூட வச்சுருக்கா பாருங்க. சின்ன வெங்காயம் சாணம் உரிச்சுட்டு என்னென்ன சாப்பிட்ருக்கா பாருங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா மாமா வந்து காளான் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ தான் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணுறோம். மாமா வந்து அன்னைக்கு காயெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்தாங்க, சரி மாங்காய் பச்சடி பண்ணலான்ட்டு இங்கிட்டு மாங்காய் எடுத்து வச்சு வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமா வந்து மூணு டப்பா காளான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சாதான் சாணம் வந்து இன்றைக்கி மதியான சமையல் சொல்லலான்ட்டு காளான் வந்து சாணம் வந்து செய்ய போகிறான். எப்படி செய்ய போகிறான்னு தெரில, ஆனால் சாணம் செய்வாப்போ. இது பார்த்திங்கன்னா ரஞ்சிதம்மாவுக்கு வந்து எஸ்பிஐயில் வந்து கொடுத்தாங்க அவார்டு. இன்னொன்று வந்து ரஞ்சிதம்மாவுக்கு வந்து பெருசாக கொடுத்தாங்க, அது வந்து ரஞ்சிதம்மா வீட்டில் வச்சுருக்கேன். ஒன்று வந்து இங்கே நம்ம வீட்டில் நான் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். சாதனம் அங்கே வெங்காயம் உரிக்கிறது இங்கே பார்த்தீங்களா, இந்த வீடெல்லாம் வெங்காயம், ஏன்னா காற்று அப்படி அடிக்கிறனால. என்ன ஆட்டம் ஆடுது இங்கெல்லாம் மழை ஆட்டுக்கெல்லாம் மலையில் போய் நிறைய மழை இல்லைனா எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா சேர் உள்ள இடம்னா தண்ணியாக இருக்கும். அதனால் ஆடெல்லாம் கூட எங்கேயுமே மேய போல, வீட்டில் தான் இருக்காங்க எல்லாம்.
இந்த ரோஸ் டேபிள் ரோஸ் தான் நல்லா பூக்குது எப்பொழுதும். எல்லா பூவோட அந்த ரோஸ் கலர் பூ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. தர்ஷினி ஸ்கூல் விட்டு சாப்பிட்டு வர்றத பாருங்களே. இங்கே வா தர்ஷினி, எக்ஸாம் முடிஞ்சிச்சா? என்ன எக்ஸாம் இன்னைக்கு? இங்கிலீஷா? அதெல்லாம் எழுதுனியா? தர்ஷினி வரும்போது வா, என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம். மாங்காய். மாங்காய் சாப்பிட்டுட்டு வரா. அவங்க அத்தை வீட்டில இருந்து அப்படியே வரும்போது மாங்காய் எடுத்து சாப்பிட்டுட்டு வரா தர்ஷினி. பக்கத்துல முன்னாடி தான் இருக்கும் அவங்க அத்தை வீடு. போயா, அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு என்னன்னு பார்த்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வை. பிள்ளைங்களுக்கெல்லாம் எக்ஸாம்னால பாதையிலேயே வந்துடுறாங்க. இப்போ ரஞ்சிதாமா பார்த்தீங்கன்னா மூணு காளான் டப்பா வாங்கிட்டு வந்தாங்க. அதான் இன்னைக்கு வந்து காளான் செய்ய போகிறா சானா. எப்பொழுதும் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வாங்கி தருவாங்க. இந்த தடவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு வாங்கியிருக்காங்க. டப்பாவும் இந்த தடவை மாடலாக இருக்குது. டப்பாவுக்கும் வாங்கி வந்துருக்கும் போல ரஞ்சிதாமா. ஆனால் எல்லா டப்பா இங்கே பாருங்க, இந்த டப்பா உடஞ்சிருச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் உடஞ்சிருக்கு. எந்த டப்பாவுமே இல்லை. இந்த டப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கோ டான்ஸ் ஆடிச்சு டப்பா. என் கை பட்டவுடன் இப்படி பிடிக்கா செம்மையா இருக்குல்ல. என்ன அது காளானா டப்பாவா? காளான். காளான் தான் செம்மையா இருக்கு, டப்பாலாம் செம்மையா இருக்கு. வரிசையே வர மாட்டேங்குது. அழுக்கா இருக்கு. ஏன் சார் குக்கர் சூடாக இருக்கா பார்த்தியா? கீழே உளுந்து பாரு. நான் என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே வந்து திண்டுக்கல் தலாபாக்கட்டு பிரியாணின்னு சொல்லிட்டு சிக்கன் மட்டன் போட்டு அப்படிதான் செய்வோம். சரி, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நம்ம ஒண்ணுமே போடாம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து நான் ட்ரை பண்ண போறேன். அதில் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து என்னது பச்சை மிளகாய், இதை போட்டு அரைச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எண்ணெய் காய வச்சு அதில் வந்து நம்ம இந்த மசாலா சேர்த்துக்கலாம். அடுப்பு இல்லாதனால குக்கர்ல செய்யறோம், இல்ல நாங்க அடுப்புல தான் செய்வோம். ஏன்னா காத்தடிக்குது, ஈர விரவெல்லாம் ஈரமா இருக்கனால அந்த அளவுக்கு பிடிக்காதுன்றதுனால சரி குக்கர்ல சமைச்சா சீக்கிரம் ஈஸியா சமைச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து குஸ்கா கறி போடாத தலப்பாக்கட்டு பிரியாணியா சாதனா? தலப்பாக்கட்டு பிரியாணி சாதம். அப்புறம் தலப்பாக்கட்டு கறி இல்லாத பிரியாணி. பாருங்க நான் சாதனை வச்சு எப்பெல்லாம் டெய்லி ஓட்டுறீங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டது எல்லாம் எண்ணெயில வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்ப அது கூட வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலால வந்து நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து ஜாதிக்காய் இதை போட்டு வந்து அரைச்சிருக்கேன். பிரியாணி இலையோட சேர்த்து சீரகத்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாத்தூள் ஒன்று ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட வந்து தயிர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து தேவையான அளவு கொஞ்சமாக வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பாடு செய்யும்போது சேர்த்துக்கலாம். இந்த தயிரோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகிற அளவுக்கு. ஏன்னா நம்ம சிக்கன் மட்டன்லாம் போட்டிருந்தோம்னா அந்த வந்து அந்த உள்ள மசாலாலே கொஞ்சம் வந்து மிக்ஸ் ஆகிக்கும். நம்ம அதெல்லாம் போடாதனால இந்த மசாலாலே ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கிண்டிட்டுனா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து தக்காளி அந்த மாதிரிலாம் எதுவும் போடணுன்ற அவசியம் இல்லை. போய் அந்த எண்ணெய் நெய் எல்லாமே திரண்டு வந்துருச்சு. இப்ப இதுல வந்து நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். நாங்க வழக்கமா சொல்றதுதான் இதுதான் வந்து எங்க வீட்டுல வந்து காப்படி. நாங்க இதுலதான் எப்பவுமே அரிசி அளந்து போடுவோம். அதுல வந்து ரெண்டு போட்டிருக்காப்படி என் காப்ப ரெண்டுனா நான் வந்து ஒரு காப்படிக்கு ரெண்டு தண்ணி, அப்ப மொத்தம் நாலு காப்படி தண்ணி ஊத்திக்கிறேன். ஒன்னு ரெண்டு மூணு
4. 2 காப்படி அரிசிக்கு 4 காப்படி வந்து தண்ணி சேர்த்திருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இது கொதிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து நல்லா பாத்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுல வந்து கொஞ்சமா மல்லித்தழை அப்புறம் வந்து கொஞ்சமா புதினா தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் வந்து அரிசியை வந்து பாத்தீங்கன்னா கழுனி பிடிச்சி தண்ணி இல்லாம நிறுத்தி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து இதுல நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த அரிசி தண்ணியை கொதிஞ்சோன்னு நம்ம வந்து குக்கர் விசில் வச்சுக்கலாம். உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து குக்கர் போட்டு மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். சாணம் வந்து காளான் வந்து என்ன பண்ற தோல் வச்சுட்டு இருக்கலாம். அங்கிட்ட இருந்து குக்கர் வந்து விசில் வர வரைக்கும் நம்ம வந்து இதுல இருக்கிறது காளான்ல உள்ள அந்த தோல் மேல உள்ளதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம், வச்சுக்கலாம், பாத்துக்கலாம். சரிங்க, இப்போ அடுத்து நானும் சாதனாக்கு சாதனை ஒரு ஆளாக செஞ்சால் மதியானம் டைம் முடிஞ்சு நைட் சாப்பாடுக்கு தான் சாப்பிட முடியும். அதனால் இப்போ நானும் சாதனை கூட சேர்ந்து தோல் உரிக்க போகிறேன். ஆ, அந்த பாக்கெட்டில் மிக்சர் இப்படி வச்சிருந்தா வச்சிருந்ததை நம்ம பெரிய கோழி தட்டி விட்டு பாதி கொத்தி சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போயிடுச்சு. அடுத்து சின்ன கோழி சாப்பிட்டுருக்கு பாருங்க. ரொம்பலாம் இல்லை, சும்மா அடியில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையோடு இருந்தது, அதை வந்து கோழி சாப்பிட்டுருக்கு. வெங்காயம் அரைஞ்சு வச்சுட்டு நம்ம திரும்பி பாக்குறவங்களையும் பாத்தீங்கன்னா, சரி அடுப்புல சமைக்கும் போது வெங்காய தக்காளி வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு பொருளை மறந்துட்டோன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வழியில வரவங்களையும் பாத்தீங்கன்னா எல்லாம் கோழி சாப்பிட்டுருக்கோம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த காளானை இப்படி எடுத்து கட் பண்ணியாச்சு. இந்த சைடில் கொஞ்சம் கட் பண்ணிட்டு நடுவில் அஞ்சு 4 பீஸாக போட்டுடலாம். அடுத்து நம்ம வந்து காளான் 65க்கு வந்து நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து தேவையான அளவு ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துட்டதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், சீரகத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளித்து நம்ம வந்து நல்லா பதறி விட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம காளான் போட்டால் கொஞ்சம் தண்ணி அதில் இருக்கும் இல்லையா, அதனால் இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து காளான் கழுவி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன்னா அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் காளானை சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரம் கூட நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இங்கிட்டு வந்து எண்ணெய் வந்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க காளான் பீட் எடுத்து போட்டுக்கலாம். ஓரளவு கொஞ்சம் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ அதில் வந்து நம்ம வந்து 1-2 வந்து சேர்ந்துருந்தா நம்ம வந்து சுட்டி செஞ்சு விட்டோம்னா அதில் கொஞ்சம் திரும்பி தனித்தனியாக கிடைக்கும் நமக்கு. வந்து நல்லா காளான் வேகணும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா காளான் வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா வந்து கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இங்க
கேஸ்லாம் வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து குக்கர் ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சாப்பாடு வந்து இங்கிலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டு எடுத்துட்டேன். மீதி வந்து கொஞ்சம் மாவு இருந்துச்சு. சரி, அதை கீழே ஊத்தாம கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நீல நீளமா கட் பண்ணி போட்டு கொஞ்சமா வந்து இதுல கடலை மாவு சேர்த்து நான் இங்க வந்து பஜ்ஜி போட்டேன். இது பேர் என்ன பிரியங்கா? வெங்காய பக்கோடா. வெங்காய பக்கோடா போட்டாச்சு. சூப்பரா வந்துருக்கு பக்கோடா. சாப்பிட்டு பாத்துற சொல்லு. வீட்டில் கரண்ட் இல்லை, அதனால் நாங்கள் வந்து சரி வெளியில் உட்காந்து சாப்பிட்லாம் சாப்பிட்டோம். அப்பா வந்து ஃபஸ்ட்டே சாப்பிட்டாங்க. நம்ம செய்ய வந்தது வந்து பார்த்திங்கன்னா காளான் பக்கோடா தான், காளான் சிக்கன் 65 தான். ஆனால் பார்த்தீங்கன்னா வெங்காயம் 65 எவ்வளோ இருக்குது, ஆனால் காளான் எடுத்துகிட்டு வந்து இருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். வெள்ளை வாழை இலையில தெளிச்சிக்கலாம். வெங்காய பச்சோடி வெங்காய பக்கோடா குடும்பம் பொண்ணு இருக்குல்ல குண்டா இருக்குல்ல சாப்பாடு போடுங்க. ஏன்னா காலம் செய்யும் போதே காவாசி உள்ள போயிடுச்சு. முக்காவாசி கொஞ்சம் ரஞ்சிதா அம்மாக்கு சாப்பாடு கட்டி கொடுத்தாச்சு. தம்பி இவ்வளவு கோபமா வந்து போகுது. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கும் சொல்லியா? உண்மையா சொல்லியா? உண்மையை மட்டும் சொல்லு. நல்லா இருக்கணும். ஏற்கனவே உப்பு சாப்பிடு. உப்பு பார்க்கும் போதே ஒரு வாய் ஊட்டி விட்டாச்சு. கேசலா சாப்பிடற கோகுல சொல்லியா? கோகுலே இங்க திரும்பி சொல்றா. என்னதியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோகுலோட ஃப்ரெண்டும் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. கோகுலோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கோகுல் இருக்கும்போது நம்ம சேனலில் பார்ப்பாங்களாம். அதனால கோகுல் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க சொல்லு கோகுலு. கோகுல வீடியோ கொஞ்சம் வரச்சிக்கலாம். நீ எப்படி சார் இருக்கலாம் செஞ்ச குஷ்கா? வெங்காய பச்சரி எப்படி இருக்குன்னு சொல்லு. என்ன வெங்காய பச்சரி? நான் தானே செஞ்சேன். வெங்காயம் நீ அரிஞ்ச, தயிர் கோகுல் எடுத்துகிட்டு வந்தா அப்போ செஞ்சேன். உப்பு போட்டு வெங்காயம் அரிஞ்சது நானு. தயிர் எடுத்துட்டு வந்தது நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. அழகண்ணா. பை பை.